வணக்கங்க. இப்போ வந்து லாபகரமான கறவை மாடு வளர்ப்பை பற்றி பார்ப்போம். ஒரு ஏக்கரில் சாகுபடி தண்ணீர் பாசன வசதியுள்ள பூமியாக இருந்து ஒரு ஏக்கரில் சாகுபடி பண்ணுனா 7 கறவை மாடு வளர்த்துலாங்க. நார்மலான சைஸில், அதாவது கலப்பின மாடுகள் வந்து ஜமுனா பாரி, கிர்ரு, ஜெர்சி என பல வகை இருக்குதுங்க. அதில் வந்து நாம் வந்து மீடியமான மாடு இப்போ வளர்த்துனா போதும். ஆரம்பத்தில் இப்போ வந்து 5 லிட்டர் 6 லிட்டர் கொடுக்கக்கூடிய ஜெர்சி பற்றி இப்போ மாட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ 6 லிட்டர் கொடுக்கக்கூடிய மாட்டுக்கு வந்துங்க வந்து ஒரு மாடு வாங்கும்போது இடுப்பு எலும்பு கொஞ்சம் அகலமாக விரிவாக இருக்கானுங்க, வால் வந்து நீட்டமாக இருக்கானுங்க, மடி வந்து முன்னோக்கி நல்லா இறக்கமான மடி இருக்கானுங்க, பால் நரம்பு தாரை வந்துங்க நல்லா பெருசாக இருக்கானுங்க. அப்போ வந்து பால் அதிகமான கொடுக்கும். இது மாதிரி மாட்டை பார்த்து நாம் தெளிவாக வாங்கணும். பின்னாங்காலில் முழங்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி அதிகம் இருக்கான். பின்னாங்காலினுடைய விரிவு, பின்னாங்காலில் முழங்காலுக்குடைய விரிவு அதிகரிக்கிறப்ப மடி பெருசாகு. மடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுருக்கு இருக்குது. அப்போ மடி லூஸ் இருக்குது, விரிவடையும். இதெல்லாம் நம்ம கவனித்து கறவை மாடு வாங்கணுங்க. ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணால் என்னென்ன பண்ணலான்னா, இந்த கோஎஃப்எஸ் அப்படிங்கிற தீவனச்சோளத் தட்டுங்க, அது வந்து முதல் அறுவடை 60 நாள் ஆகலாம். அடுத்த அறுவடை வந்து 45 நாளைக்கு நல்ல வளர்ச்சி, 6 அடி 7 அடி வளர்ந்துக்கு. அதே மாதிரி இந்த கோ3 கோ4 சீமப்புல்லும் ஒரு 30 சென்ட் போட்டுக்கலாங்க. மல்பெரி செடி, அது வந்து நிறைய கொழுப்பு சத்து நிறைஞ்ச, புரோட்டீன் சத்து கொழுப்பு சத்து நிறைஞ்ச செடிங்க, அது ஒரு 20 சென்ட். அது இல்லாத நம்ம அகத்தித்தலை, அகத்தி செடி போட்டோம்னா அதுவும் போடலாம். இந்த 4 வச்சுக்கிட்டோம்னா அதோடு வந்துங்க உலர் தீவனமாக வைக்கோலோ சோளத்தட்டோ அங்கே இருக்கிறத வந்து நாம் இருப்பில் வாங்கி காய வச்சு சேமித்து வச்சுக்கணுங்க. இந்த 1 ஏக்கர் சாகுபடி பண்ணி மெல்ல மெல்ல 1-2 மாடு வாங்குவோம். அப்புறம் இருக்க அதிக அடிக்கல 7 கறவை மாட்டுக்கு அதுக்கு தீவனத்துக்கு சப்ளை பண்ணும். நீங்கள் அதை கவனிச்சிங்க, 7 கறவை மாட்டுக்கு தீவனம் சப்ளை பண்ணக்கூடியது 1 ஏக்கர். அதில் உலர் தீவனம் அடிஷனலாக நாம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு மாட்டுக்கு வந்துங்க காலமே 6 லிட்ரு மாலையில் 6 லிட்ரு கறக்குது அப்படின்னா, நம்ம 1 லிட்ருக்கு 1 மாதத்துக்கு 1 லிட்ரு கறக்குதுன்னா 30 நாளைக்கு 30 நாள் 30,000 ரூபா செலவு ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு விளக்கம் சொல்கிறேங்க. ஒரு மாடு வந்து 6 லிட்ரு காத்தால் 6 லிட்ரு, ஈவினிங் 6 லிட்ரு. சினை பருவத்தில் 1-2 மாதம் போய் ஹீட் ஆகி சினை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்க கறவை குறையும். ஏன்னா ஆரம்பத்தில் 6 லிட்ரு கொடுக்கலாம், அப்புறம் இருக்க கறவை குறைஞ்சி 5 லிட்ரு வரப்போ அதில் புரதச்சத்து அதிகமாகிடும். ஆனால் டெஸ்ட் அதிகமாக வந்து ரேட்டு அதிகம் கிடைக்கும். அது வேறு. இருந்தாலும் நம்ம வந்து ஆவரேஜுக்கு 5 லிட்ரு காலமே 5, இப்போ ஈவினிங் 5, 10 லிட்ரு கணக்கு போட்டு வச்சோம்னா 10 லிட்ருக்கு வந்துங்க 1 மாதத்துக்கு வந்து 300 லிட்ரு கிடைக்குது. இப்போ ஒரு லிட்ரு வந்து 30 ரூபாய்க்கு மேலேயும் போகுதுங்க, கீழே வருது. ஆனால் ஆவரேஜ் 30 ரூபா ஈஸியாக கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 1 மாட்டுக்கு 9,000 ரூபா கிடைக்குது. அதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா தீவன செலவு வரும். எப்படின்னா இந்த கலப்பு தீவனம் கொடுக்குறோம்ல, பருத்தி கொட்டை 1 கிலோங்க, இது புண்ணாக்கு 1 கிலோ, துவரம் பொட்டு, உளுந்தம் பொட்டு, இதெல்லாம் கலந்து நாட்டுத்தவிடு, அரிசித்தவிடு, நாட்டுத்தவிடு இதெல்லாம் கலந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வரும். ஒரு பசுமாட்டுக்கு 1 லிட்ரு கறக்கக்கூடிய மாட்டுக்கு 1/4 கிலோ கொடுக்க சொல்கிறாங்க பரிந்துரை. அப்படின்னா நம்மளது 6 லிட்ரு கறக்குதுன்னா 1/2 கிலோ காலமே 1/2 கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும், சாயங்காலம் 1/2 கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும். அப்போ 1/2 கிலோ 1/2 கிலோன்னு பார்க்க போகிறேன். 3 கிலோவுக்கு வந்து 1 கிலோ 30 ரூபாய்னா 3 கிலோ 90 ரூபா வருதுங்க. 90 ரூபா வந்தால் 1 நாளைக்கு 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 2,700 ரூபா வரும். ஆனால் அங்கன்னு 300 ரூபா சேர்த்து 3,000 வச்சுக்கோங்க. அப்போ வந்து 9,000 3,000 போவோம், 6,000 ரூபா கிடைக்குது. 1 மாதத்துக்கு 1 மாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 6,000. அது இல்லாத இதர லாபம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பராமரிப்பு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு மாட்டுடைய எரு வந்து நல்ல எரு, அது வந்து நம்மளுக்கு அடிஷனலாக கிடச்சிக்குதுங்க. இன்னும் வந்து எருவில் வந்து கோபர் கேஸ் உற்பத்தி பண்ணிக்கலாம்,
மண்புழு உரம் தயார் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம அடிஷனலாக செஞ்சுக்கலாங்க. ஆனால் இது வந்து லாபகரமாக செய்யலாம், இது வந்து கவனிப்பு கொஞ்சம் அதிகம், ரெண்டு நேரம் பால் கறக்கணுங்க. அதுக்கு அதிக மாடு வந்துருச்சுன்னா அதில் பால் மிஷின் வச்சும் கறந்துக்கலாம், அதில் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, அதுவும் சில மாடு பழகிக்கிட்டால் சரியாக போகுது. நன்றிங்க, வணக்கங்க.